ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿದಾರ್ಕಿಗೇಶ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾಕೃತಿ. போன ஸ்லோகத்தில் பார்த்தோம், ஸ்ரவணின்ட்டு இந்த சபரியை சொல்கிறா. ஏன் ஸ்ரவணி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இந்த ஸ்ரவணம் நான்காவது ஆசிரமம், அதாவது பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இந்த சந்நியாசம்தான் நாலாவது ஆசிரமம். அதை ஸ்ரவணம் என்று எல்லோரும் சொல்வார். இந்த வேடுவஸ்ரீயாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரபரி சந்நியாசியாக இருந்தாலும், அதனால் இங்கே ஸ்ரவணின்ற வார்த்தையை பிரயோகம் பண்ணார். ஏன் அப்படின்னா, அவ இந்த மகரிஷிகளோடு மகரிஷிகளோடும் இருந்து அவாகிட்டேந்து அனுகிரகத்தை பெற்று சபரி ஜாதிமா சபர ஜாதிமா இருந்தாலும் வைராக்கியத்தினாலே அவள் சந்நியாசமாய் இருந்தாள் என்று. அதனால் இவளுக்கு ஸ்ரமணின்னு பேர் சொன்னான். இந்த ஸ்ரமணியாகப்பட்ட சபரிய எம்பெருமான் சந்திச்சார்னு போனவர்களும் பார்த்தோம். அதனால் இங்கே மேல்கொண்டு 55, 56, 57, 58 நாலு ஸ்லோகங்களுக்கு சபரியா பூஜிதா சம்யக் ராமோ தசரதாத்மஜா பம்பாதீரே ஹனுமதா சங்கதோ வானரேனா ஹனுமத் வச்சனாச்சைவ சுக்ரீவேன சமாகதா சுக்ரீவாய ச தத்சர்வம் சம்சத் ராமோ மகாபலஹா ஆதிதத் தத் யதாவிருத்தம் சீதாயாஸ்ச விசேஷதா சுக்ரீவச்சாபி தத்சர்வம் ஸ்ருத்வா ராமஸ்ய வானரஹா சகார சக்யம் ராமேன பிரீத்யசைவாக்னி சாட்சிகம் அப்படின்னு இங்கே சாதிக்கிறாள். அதாவது அங்கே சபரியை சந்தித்தார் எம்பெருமான், சந்தித்ததுனால அவ சாதிக்கிறாளாம். மகாதேஜா மகாதேஜா ராமனை பற்றி இங்கே சாதிக்கிறார். மகாதேஜாவும் சத்ருசூதனா பகைவரை அழிக்கின்றவருமான சா அந்த ராமன் சபரீம் அந்த சபரியை அபியகச்சன்னு மரியாதையுடன் அணுகினார்னு. இதனால் என்ன அப்படின்னா, இந்த சபரிக்கு அவ நினச்சிருந்தாளாம் இந்த ராமனை சேவித்ததுனால தன்னுடைய தவம் பலித்தது என்று. அதனால் அவருடைய ராமனுடைய அனுக்கிரகத்தினால் அழியாத லோகத்திற்கு தான் செல்லப்போகிறேன் என்றும் இந்த சபரி சொன்னாளாம். மகாதேஜா சத்ருசூதனா என்று அதை சொன்னாளாம். அதுவும் இல்லாத இந்த மகாதேஜா சத்ருசூதனஹான்னு சொன்னால் என்ன அப்படின்னா, இந்த கபந்தன் முதலான வெளி சத்ருக்கள் எல்லாம் எம்பெருமான் சம்ஹாரம் பண்ணிகிட்டே வந்தான். பின்னாடி வாலி முதலானவர்களை எல்லாம் வதம் செய்ய போகிறதையும் சத்ருசூதனஹான்ற ஒரு சப்தத்தினால, அங்கே மகாதேஜான்னு வாக்கியத்தினாலேயும் சப்தத்தினாலேயும் இங்கே சத்ருசூதனகான்ற வாக்கியத்தினாலேயும் இதை நாம் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்கிறார். இந்த ராமண பாத்தத்தினால சபரி சொல்கிறா, அக்ஷயலோகம் பெறலாம் என்று. ராமனை நீ என்னைக்கு சந்திக்கிறையோ அன்னைக்கு நீ அக்ஷயலோகம் செல்லலாம்னு இவாளுடைய அந்த ரிஷிகள் மகரிஷிகள் சொன்னார்னு ராமன்கிட்ட சொல்கிறான். இந்த அதுவும் மேலல்ல சபரிமோக்ஷ சாட்சிபூதான்னு சுவாமி நிகமாந்த வேதாந்த தேசிகரும் இதை சாய்க்கிறார். ராமன் வெறும் சாட்சிபூதனாகத்தான்
இந்த சபரி மோட்சத்திற்கு இருந்தான் என்று. சரி, இந்த சாட்சி என்பதற்கு வெறுமனே அவன் இருந்தானா என்று கேட்டால், இல்லை, சாட்சாத் திருஷ்டரி என்ற சப்தத்தினால அந்த சபரியினுடைய ஆத்மா மோக்ஷஸ்தானம் செல்வதை நேரில் கண்டவர் என்ற பெருமையா, அதனால் இங்கே சாட்சின்ற சப்தத்தை இங்கே சேர்த்தான். ஆக எம்பெருமான் இந்த சபரி அந்த லோகம் அக்ஷய லோகம் செல்வதற்கு எம்பெருமான் சாட்சியாக இருந்தான்னு சொல்ல. சபரியா பூஜிதக் சம்யக்கு ததோ ராமோ தசரதாத்மஜா பம்பாதீரே ஹனுமதா சங்கதோ வானரேனா தசரத ஆத்மஜா. இந்த சக்கரவர்த்தி திருமகனான ராமன் சபரியா வேடுவ ஸ்ரீயான சபரிய சம்யக்கு நன்றாக பூஜிதாக பூஜிக்கப்பட்டவராய், பம்பாதீரே இந்த பம்பை என்ற நதிக்கரையிலே, ஹனுமதா ஹனுமான் என்ற வானரேன குரங்குகளுடன் சங்கதா சேர்ந்தார் சக பாக்யம்னு இங்கே சொல்கிறார். இந்த பம்பா நதிக்கரையில் சபரியினுடைய மோட்சத்துக்கு சாட்சிபூதனாக இருந்து அங்கிருந்து வனத்தை சென்று கொண்டிருக்கும் பொழுது இங்கே ரிஷிமுக பர்வதத்தில் அதை சொல்லாமல் இங்கே சொல்கிறார். ரிஷிமுக பர்வதத்தினுடைய அந்த ஆரம்பத்திலேயே இந்த பம்பையினுடைய நதிக்கரையிலேயே ஹனுமாரை எம்பெருமான் சந்தித்தார்னு சொல்கிறார். அதுவும் இல்லாமல் இந்த ராமனை பலாயிரக்கணக்கான மகர்ஷிகளும் பூஜித்தனரா. ஆனால் சபரியினுடைய பூஜை இருக்குது, அது சம்யக்கான பூஜையாம். அதனால் ராமனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததாம். சரி, இந்த சபரி சமாகமம் எப்படி இருக்குதுன்னு சொல்லறச்சே, அங்கே முதல்ல குகனுடைய சமாகமம், பின்னாடி ஏற்பட போகிறது சுக்ரீவ சமாகமம், இதற்கு மத்தியமமாக சபரியினுடைய சமாகமம் இருந்தது என்று சொல்லி சுவாமி வேதாந்த தேசிகனும் இதை சாதிக்கிறார். குகேன சகிதோ ராமா லக்ஷ்மணேன ச சீதையா. இது வந்து குக சமாகமம், மேலே சபரியை இவா சந்தித்தா, பின்னாடி சந்திக்க போகிறா சுக்ரீவனை, அதனால் இதை இங்கே சொல்கிறார். மேலும் இந்த சபரியை பற்றி சொல்லச்சே, சபரி வந்து எம்பெருமானுக்கு கனிகளை கொடுத்தால் பழங்களை கொடுத்தால்னா சொல்கிறான். இது எப்படி அப்படின்னு பார்த்தா, எம்பெருமானுக்கு குகன் ஆகார ஆதிகளெல்லாம் ஏற்படுத்தினானா, ஆனால் எம்பெருமான் அதை வேண்டாம்னு திரஸ்கரிச்சிட்டார்னு இங்கே சாதிக்கிறான். பின்னாடி சுக்ரீவனும் ஆகாரம் கொடுத்ததாக தெரியல, ஆனால் சபரி மட்டும் ஆகாரம் அவருக்கு ராமனுக்கு பூஜையெல்லாம் செஞ்சு அவனுக்கு ஆகாரத்தெல்லாம் கொடுத்தது. இது எதனாலன்னா, எம்பெருமானுடைய சௌலபியத்தை இங்கே காண்பிக்கிறதாம். அதனால் அவளுடைய ஆச்சாரியர்கள் சேர்ந்துள்ள இடத்திற்கு செல்வதற்கு அனுகூலமான பிறகு இந்த ராமன் தாம் சீதை உள்ள இடம் செல்ல அனுகூலமாக இருக்கக்கூடிய இந்த ஹனுமானின் சேர்க்கை நேர்ந்ததுன்னு இந்த இடத்துல சம்யக்குன்ற சப்தத்தினால சொல்கிறான். மேல்கொண்டு இங்கே சாதிக்கிச்சே காமரூபினஹா என்று சொல்கிறான். அதாவது அனுமாருக்கு வந்து எந்த உருவம் எடுத்துக்கூடிய ஒரு சாமர்த்தியம் அவருக்கு இருந்ததான். அதனால் இந்த அனுமார் என்ன பண்ணார், முதல்ல ஒரு பிக்ஷுவாக வந்து ராமலட்சுமணர்களை சந்தித்தார். இங்கே அந்த பிக்ஷுவை சந்தித்த உடனே பார்த்த உடனே ராமனுக்கு மனசில் தோண்டிட்டான், சீதையை எப்படி பிக்ஷுவாக இருந்து ராவணன்
அபகரித்து கொண்டு ஆனால் அதே மாதிரி இது ஏதாவது வேஷமோ என்று எண்ணக்கூடிய அளவில் இருந்துதான். உடனே என்ன பண்ணாரா அனுமார், அந்த இந்த சந்தேகத்தை உணர்ந்து கொண்டு, நான் பிக்ஷு வேஷமாக வந்தவன், ஜாதியில் வானரன், நான் வந்து சுக்ரீவனுடைய தோழன், அவனுக்கு மந்திரியாக இருக்கிறேன் என்று அனுமார் சாதித்தாராம். ஆக அது சொல்லிட்டு ராமலக்ஷ்மணர்களை அனுமான் வணங்கி நின்றான்னு சொல்கிறார். மேலும் இந்த இவர் அனுமார் மட்டுமே பேசி கொண்டிருக்கிறார், அவருக்கு எந்த விதமான பதில்களும் வரவில்லையானபடியினாலேயே இதை சொன்னதாக. இந்த மேலே இந்த ராமனுக்கும் சுக்ரீவ சக்கியத்திற்கும் புருஷகாரமாக அனுமார் இருந்தார் அப்படின்னு இங்கே சொல்கிறார். ராமனை சுக்ரீவனிடத்தில் சேர்ப்பதற்கும் சுக்ரீவனை ராமனிடத்தில் சேர்ப்பதற்கும் புருஷகாரமாக இருந்தார் ஹனுமதா என்று சொல்கிறார். இந்த ஹனுமதான்றது வந்து இந்திரனுடைய வஜ்ராயுதத்தில் அடிபட்டு அழியாத ஹனுன்ற இந்த வீங்கின பாகம், அதனால் இந்த ஹனுமதா சொல்லி பம்பாதீரே ஹனுமதா, இந்த பம்பாதீரத்தில் ஹனுமாரை ராமன் சந்தித்தார்னு. ஏன் இங்கே பம்பாதீரே ஹனுமதான்னு சொன்னால், இந்த பம்பையினுடைய நதிக்கரையில் தான் சீதையை ராமன் பிரிந்தார், அந்த சீதையினுடைய சேர்த்திக்காகத்தான் அந்த ஹனுமாரை ராமன் சந்தித்தார்னு சொல்கிறார். மேலே அனுமத் வச்சனாச் செய்வ சுக்ரீவேன சமாகதா, அனுமத் வச்சனாச் செய்வ, அனுமானுடைய பேச்சினாலே பேணும் சுக்ரீவேன சுக்ரீவனுடைய சமாகதா, இந்த சுக்ரீவனுடைய சந்திப்பு சக்கியம் நேர்ந்தது என்று சொல்கிறோம். இந்த ராமலக்ஷ்மணாதிகளை பார்த்து எம்பெருமானை பார்த்தவுடன் இவர்கள் வேர்லே இருக்கக்கூடிய அந்த மதிப்பு உயர்ந்து இந்த அனுமன் சுக்ரீவனிடத்தில் அழைத்து செல்ல அனுமன் ஆசை கொண்டான் என்று இங்கே சொல்கிறார். அதுவும் இல்லாமல் இங்கே ராமலக்ஷ்மணாதிகளுக்கு சந்தேகம், சுக்ரீவனிடத்தில் அனுமான் அழைத்து செல்வானா, அனுமனுடைய சொல்லை சுக்ரீவன் கேட்பானா என்ற சந்தேகமெல்லாம் இருந்துதான். அதனால் இந்த சந்தேகத்தெல்லாம் அனுமாரும் தெரிஞ்சுண்டு உடனடியாக சுக்ரீவனை சந்திப்பதற்கு அனுமான் ஏற்பாடு பண்ணார் என்று இங்கே இருக்கிறார். அதே மாதிரி இந்த ராமலக்ஷ்மணாதிகள்னுடைய பற்றி தெரிஞ்சுண்ட அனுமாரும் சுக்ரீவனிடத்தில் சொன்னதுனால இந்த அனுமத் வச்சனாத்து இரண்டு பேருமே சுக்ரீவனை பற்றி ராமலக்ஷ்மணர்களும் ராமலக்ஷ்மணர்களை பற்றி சுக்ரீவனும் இந்த அனுமத் வச்சனாத்து அவதுலேருந்து தெரிஞ்சு கொண்டபடியினாலேயே இருவர்களுடைய சேர்த்தியும் ஏற்பட்டதுன்னு சொல்லி இங்கே இது வந்து எதற்காக இந்த சந்திப்பு அப்படின்னா, பின்னாடி திவ்ய தம்பதிகளான ராமனும் சீதையும் சேர்வதற்குண்டான சேர்த்தி என்று இங்கே சுக்ரீவாய ச தத் சர்வம் சம்சத் ராமோ மகாபலா ஆதித ஆதிதஸ்தத் யதாவிருத்தம் சீதாயாச்ச விசேஷதா மகாபலகான்னு இங்கே சாதிக்கிறார். அதாவது பராக்கிரமம் புஜபலாக்கிரமங்களுடைய ராமஹா ராமன் ஆதிதா முன்னின்று தத்து விருத்தம் பிரசித்தமான வரலாறு தன்னுடைய விருத்தாந்தம் யதா எப்படியோ தத்து சர்வக சர்வே சர்வம் அதை எல்லாத்தையும் விசேஷத விரிவாக சீதாயாக ச சீதையினுடைய விருத்தம் தற்போதைய வரலாற்றையும் சம்சத்து ஆசம்சது சொன்னார்னு இதை சொல்கிறார். அதாவது மகாபலா என்ற இந்த வார்த்தை
எம்பெருமானுடைய வீரதீர பராக்கிரமம் என்ன? விராதன் கபந்தன் ஜனஸ்தானத்தில் அந்த 14,000 ராட்சசார்கள், பரசுராமனுடைய பரிபவம் ஆகியவெல்லாம் இந்த சுக்ரீவன் அறிய மாட்டான். அதை அனுமாருக்கு லக்ஷ்மணன் முழுவதையும் சொன்னேரா இந்த மாதிரி. அதனால் இந்த மகாபலகா ராமனுடைய விருத்தாந்தத்தை எல்லாம் அனுமார் தெரிஞ்சின்றாராம். அதனால் என்ன ஆயிடுத்து, இவாளுக்கு ஸ்நேகம் செய்வதற்கு அனுமார் புருஷகாரமாக இருந்தது இங்கே சௌகரியமாக போய்விட்டதாம். அதனால் இந்த சுக்ரீவனிடத்தில் அனுமார் ராமன் லக்ஷ்மணாதிகள் நெருங்குவதற்கு முன்பாகவே இந்த விருத்தாந்தத்தை எல்லாம் அனுமார் மூலியமாக சுக்ரீவனிடத்தில் தெரிவிக்கப்பட்டதான். அததான் சுக்ரீவ அத விருத்தாந்தத்தெல்லாம் தெரிஞ்சின்றான். அதேமாரி சுக்ரீவனை சந்திப்பதற்கு முன்னாடி இந்த சுக்ரீவனுடைய விருத்தாந்தத்தை எல்லாம் ராமலக்ஷ்மணர்களுக்கு நன்கு உணர்த்தினாராம் அனுமார். ஏன்னா பின்னாடி சொல்ல போறா, ஏன்னா வாலி தான் அணச்சானான்னு ரெண்டு பேருக்குமே சந்தேகம் இருக்க போகிறது. சுக்ரீவச்சாபி தற்சர்வம் ஸ்ருத்வா ராமஸ்ய வானரா சகார சக்கியம் ராமேன பிரீதச்சைவாக்னி சாட்சிகம். வானரா குரங்கான சுக்ரீவா சாபி சுக்ரீவனும் ராமஸ்ய ராமனுடைய தத்து சர்வே வரலாறுகள் அவனுடைய விருத்தாந்தத்தை எல்லாம் ஸ்ருத்வா கேட்டு பிரீதச்ச பிரீதி உடையவனாயி என்ன அக்னி சாட்சிகம் ஏவ. அதனால் ராமனுக்கு சகாயம் செய்வதற்காக அக்னி சாட்சியம் அக்னியை சாட்சியாக கொண்டு ராமேன ராமனுடன் சக்கியம் தோழமை கொள்வதற்கு சகார அக்னியை சாட்சியாக கொண்டு தோழமை செய்தான்னு சொல்கிறான். ஏன் இங்கே அக்னியை சாட்சியாக வச்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல சுக்ரீவன் பயந்தான், வாலிதான் யாரையாவது அனுப்பிச்சிருக்கானா வேஷம்தாரியாக அப்படின்னு பயந்தான். அது இல்லைன்னு தெரிஞ்சிட்டான். இங்கே ராமனும் தாங்கள் இந்த வாலியினுடைய பிரதேசத்தில் பிரவேசிப்பதனால தங்களை வாலியினுடைய பிரதிநிதிகளாக எண்ணிட போகிறாளேன்றதுக்கு அந்த ஒரு சந்தேகத்தையும் நிவர்த்தி பண்ணாராம். அப்போ ரெண்டு பேருக்கும் சந்தேகம் நிவர்த்தி ஆகிவிட்டது. சக்கியம் பண்ணிக்கலாமேன்னா மேல்கொண்டு இங்கே சாய்க்கிறார். என்னன்னா, வாலி ராவணனோட இந்த இடத்துல அக்னி சாட்சிகம் பண்ணானாம். ஏன்னா வாலி தனக்கு குழந்தையாக இருந்த அங்கதன்கிட்ட அவன் பூச்சிக்கு இந்த 10 தலை ராவணை எடுத்துன்னு வந்து கட்டி தொங்க விட்டு இதுதான் 10 தலை பூச்சின்னு விளையாடி கொடுத்தானாம். அதனால் ராவணன் தன்னை காட்டிலும் பலவானான வாலியோட அக்னி சாட்சிகம் செய்து கொண்டான்னு இங்கே தெரிகிறது. அதனால் என்ன ஆக வேண்டியது, சுக்ரீவனும் ராமனிடத்தில் அக்னி சாட்சிகம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்று இங்கே சாதிக்கிறார். அதனால் ரெண்டு பேருமே அக்னியை சாட்சியாக ஸ்நேகம் செய்து கொண்டார்கள் என்று இந்த ஸ்லோகத்து மூலியமாக சாதிக்கிறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.